சாம்சங் தொழிற்சாலையில பணியாற்றக்கூடிய 1500 மேற்பட்ட தொழிலாளிகள் தங்களுக்கு ஒரு சங்கத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து, அந்த கோரிக்கை ஏற்கப்படாத காரணத்தினால் 4 வார காலமாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த தொழிலாளிகளுக்கு சங்கத்தை பதிவு செய்து கொடுப்பது என்பது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற சட்டத்தின் அடிப்படையான உரிமை. அந்த அடிப்படையான உரிமையை தமிழக அரசும் தமிழக தொழிலாளர் நலத்துறையும் செய்து கொடுக்க மறுக்கிற காரணத்தினால் 4 வாரங்களாக தொடர்ந்து அந்த தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மிரட்டி உருட்டி பணிய வைக்கக்கூடிய முறையில் சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதனை கண்டித்து அந்த தொழிலாளருடைய கோரிக்கையை ஏற்று சங்கத்தை பதிவு செய்து அளிக்க வேண்டும் என்ற கோரி வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய கட்சிகளின் சார்பில், இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இன்றைக்கு ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருந்தோம். ஆனால் தமிழக காவல்துறை, தமிழக அரசு சாதாரணமாக ஆர்ப்பாட்டத்துக்கு வழங்க வேண்டிய அனுமதியை கூட வழங்காமல் காவல்துறையினர் ஏராளமாக குவித்து யாரையுமே இங்கே அணி சேர்க்க விடாம, யாரையுமே ஒன்னா சேர விடாம இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியை கடைசி நேரத்திலே மறுத்திருக்கிறார்கள். நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இப்படிப்பட்ட போக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல, ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய போக்கு அல்ல. போராடுகிற தொழிலாளிக்கு ஆதரவாக ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை கூட தமிழக அரசு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், திராவிட மாடல் அரசை பற்றி தமிழக மக்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்டிலே தொழில் துவங்கக்கூடிய முதலாளிகள் இந்த நாட்டு சட்டத்தை மதிக்க மாட்டார்கள், இந்த நாட்டு தொழிலாளர்துறை சட்டத்தை மதிக்க மாட்டார்கள். அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கு தொழிலாளர்துறையோ தொழில்துறையோ தமிழக அரசோ தயாராக இருக்காது. மாறாக இந்த நாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு போராடுகிற தொழிலாளிகளையும் அவர்களுக்கு ஆதரவாக போராடுகிற இடதுசாரி கட்சிகளையும் நீங்கள் அடக்க நினைப்பது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்காது. எதிர்கால அரசியலுக்கு தமிழகத்திலே ஒரு ஆக்கப்பூர்வமான வழியை செய்ய உதவாது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, தமிழக அரசு இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், முதலமைச்சர் உடனடியாக அந்த சங்கத்தை பதிவு செய்வதற்கு உத்தரவிட வேண்டும். இப்படிப்பட்ட ஜனநாயக உரிமைகளை திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிற திமுக அரசு மறுப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது, ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன்.